வணக்கம். நான் என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், நாங்கள் இழந்த செல்வங்களை பற்றி. அந்த செல்வங்கள்ன்றது எனது அப்புவின் சொத்து, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதோட இங்கே வந்தால் போல் நடந்த ஒரு உண்மை சம்பவமும் அதுக்குள்ளே வரும். அதோட தொடர்புடைய, அந்த செல்வத்தோட தொடர்புடைய ஒரு உண்மை சம்பவமும் வந்து இதுக்குள்ளே நான் கொண்டு வருவேன். அதாவது 95ஆம் ஆண்டு, எல்லாருக்கும் 95ஆம் ஆண்டுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாண இடப்பெயர்வுன்னு சொல்லி, அது வரைக்கும் எமது அசையா சொத்தாக இருந்தது எமது பசுக்கள், பட்டி மாடு. மாடு என்று கூட நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால், அந்த தூய்மையான பசுக்களில் 33 கோடி தேவர்கள் குடியிருப்பதாக ஐதீகம். தெரியாதவர்கள், நம்பாதவர்கள், இப்போ ஆலயங்களில் குருக்களாக இருப்பவர்களிடம் கேட்டாலே அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு அது இல்லை, யாரிடம் இந்த உலகத்திலே இல்லையே என்று தான் சொல்ல வேணும். அப்போ அந்த சொத்து நாங்கள் இழக்கிறோம், அந்த இடப்பெயர்வோடு நாங்கள் இழக்கிறோம். அதற்கு முதல் அப்போது இப்போ எங்களுக்குன்ற ஒரு வயல் இருக்கும், பட்டி மாடு, அடுத்த வந்து தோட்டம், வாழை, பனை என்று சொல்லி, அப்படி அந்த ஒரு தற்சார்பு அல்ல தன்னிறைவு என்று சொல்லலாம், அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மக்கள். இப்போ அவர்கள்ட்ட காசு இல்லாட்டிக்கும் பசி இல்லாமல் சாப்பிட்டு கொள்ளலாம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து மாறி அந்த தானியங்களை குறைக்கிற ஜாமியை என்றெல்லாம் எல்லாமே இருக்கும், அது மாறி கொடுத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாகவும். ஏன்னு சொன்னால், யாரும் பட்டினி இருப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை, அந்த சுய அவர்கள் ஒரு சுயநலவாதிகளாகத்தான் இன்றைய காலத்து மக்கள் இருக்கிறார்கள். தான் தன்னுடையது தன்னுடையது என்ற கட்டத்தில் இருக்கணும். ஆனால் முந்தி அப்படி இல்லை. எங்களோட ஆட்சி அப்பாக்கள் 10 சகோதரம் என்று சொன்னால் 10 சகோதரங்களும் ஒற்றுமையாக இருப்பார்கள், அவர்களோட பிள்ளைகள் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். அந்த கிராமத்திலேயே யாருக்குமே ஒரு இந்த சிக்கல்கள் கூட இலகுவில் வந்து விடாது, அப்படி பாதுகாப்பார்கள். தங்கட பிள்ளைகளாகத்தான் எல்லாரையும் பார்ப்பார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. அது அந்த காலத்தின் மாற்றம், நவீன வளர்ச்சி, விஞ்ஞான உலகம், அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லி கணக்கு காரணங்கள் சொல்லி கொண்டு போனாலும், ஆனால் அந்த இழந்தவற்றை நாங்கள் தேடுவோம். ஒரு சிலராவது தேடுவார்கள், அதை மீட்கிற விருப்பங்கள் கூட இருக்கும். ஆனால் மீள்சுழற்சியிலே அது எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 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 காலகட்டத்தில் இல்லாமல் போகிறது அடுத்த காலகட்டத்தில் வரும். இப்போ 12 மணித்தியாலும் இரவுன்னு சொன்னால், 12 மணித்தியாலும் பகல் இருக்கிற மாதிரி அது மாறி வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி எல்லா செழிப்பும் இப்போ பசு நின்றால் உங்களுக்கு தெரியும், தயிர் இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும், நெய் இருக்கும், மோர் இருக்கும், எல்லாமே இருக்கும், சாணி இருக்கும். பசுக்களை எங்களுக்கு காசு தேவைன்னு சொன்னால் அதை விற்று காசு எங்களுக்கு அந்த தேவைகளுக்கு கூட அது பயன்பட்டு, அப்படி அப்படி செல்லமாக வளர்த்த அந்த குழந்தைகள் மாதிரி நாங்கள் பாடசாலை விட்டு வந்தால் முதல் தயிர் சாப்பிட்டு தான் பிறகு உடுப்பே கலட்டுவோம். நாங்கள் அப்படி வந்த கலைக்கு இந்த தயிர் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை முறைகள் இருந்தது. இப்போது காசை வைத்து, காசு இருந்தால்தான் வாழலாமன்றதான் இப்போ உள்ள பிரச்சனை. அப்போ நாங்கள் காசு இல்லாமலும் வாழலாமன்ற வாழ்க்கை, அது கனகாலம் இல்லை. இப்போ தான் 25 வருஷம், என்னை பொறுத்தளவில் நாங்கள் அதை வேகமாக கடந்துட்டோம்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு 100 வருஷம் கூட ஆகலை, எங்களோட பசுக்கள் எங்கள்கிட்ட இல்லாமல் போய் 100 வருஷம் கூட ஆகலை. குறைந்தபட்சம் 25 வருஷம்தான் நாங்கள் வேகமாக கடந்திருக்கின்றோம். அந்த பசுக்களுக்கு வந்து எங்களோட உறவினர்களாலும்
தீமை வந்தது தான், இல்லாமல் போனது தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே எல்லோருமே நாங்கள் நாட்டை விட்டு வன்னி வன்னிக்குள்ளே போக வேண்டி வந்ததால் இங்கே நின்றவர்கள் சொந்தக்காரரும் தங்களோட அதை இணைத்து கொண்டதான். இப்போ ஒரு ஒரு மனிதன் என்று சொன்னால் இணைக்க முடியாதானே, ஒரு பிள்ளைய இன்னொரு ஒரு குடும்பத்து பிள்ளையோடு இணைக்க முடியாது. ஆனால் இது பசுக்கள்ன்றதால் பட்டிக்குள்ளே பட்டி மாற்றி மனிதர்களையும் சேர்த்து கொண்டது தான். இராணுவமும் பிடித்தது, பிடித்து அவங்கள் ரச்சி அடித்து அப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சது தான். அப்படியான ஒரு குடும்பம் இன்று வரைக்கும் நாங்கள் அதிலிருந்து மீள இல்லை. இது என்னுடைய அப்போவுக்கு தெரியும் தான், இதை விளக்கப்பூர்ணுன்னு சொல்லி அவர் வன்னியிலிருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து நெடுங்கணியில் போய், நெடுங்கணியில் எங்களுக்கு சாதகமாக இருந்தது என்னென்னு சொன்னால் அது விவசாய பிரதேசம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. வன்னியில் நெடுங்கணியில் போய் ஒரு மாதத்தாலேயே அவர் இறந்துட்டார். அப்புறம் அவர் இறந்து ஒரு வருஷம் வாரத்துக்கிடையில் ஆட்சியும் இறந்துட்டார். நாங்கள் திரும்ப புதுக்குடியிருப்பு வரைக்குள்ளே ரெண்டு பேரும் இல்லாமல் தான் வாரோம். இங்கே வரைக்குள்ளே எங்களுக்கு எல்லாமே மாறுபட்ட வாழ்க்கைன்றது உங்களுக்கு நான் முதல் சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளே நிறைய அடிகள் வாங்கித்தான் எங்களால் அந்த வாழ முடியவில்லை. எங்களுக்கு அந்த நெளிவு சுழிவு தெரியாது இவர்களுக்கு, ஆட்சி அப்போ சொல்லி கொடுக்கல உள்ளிகளுக்கு நெளிவு சுழிவு. ஏன்னு சொன்னால் இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆட்சி அப்போ ஆக்கள், நான் ஒரு மேலே சொல்லல பன்மேலே சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி அப்போவாக்கள் வந்து மற்றவைக்கு கொடுத்து வாழ்ந்த ஆக்களை ஒழிய மற்றவர்கிட்ட வாங்க மாட்டே, வாங்கினது குறைவாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த அப்படியான ஒரு மனசு அவைகளுக்கு, இந்த அதாலேயே அவர்கள்ட்ட இருந்து எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கொடுத்து கொடுத்து அவர்கள் இந்த தங்களே தாங்கள் தாழ்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். மனிதன் வந்து தாழ்ந்து போகிறது அளவுக்கு மிஞ்சி மற்றவர்களுக்கு தாழ்ந்து போகிறது அவ்வளவு தப்பு என்ன. நாங்கள் அதை இழந்துட்டோம்னு சொன்னால் நிறைய போராடித்தான் அதை மீட்க வேண்டி வரும், இலகுவில் மீட்டு விட முடியாது. அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சி கொண்டும் போகக்கூடாது. அறிவியல் வளருது, விஞ்ஞானம் வளருதுன்னு சொல்லி அது ஒரு நேரம் கடவுளாக தான் அடித்து கீழே விழுத்தி விடுவார் போக்குகளே என்று சொல்லி. அப்போ அப்படியான ஒரு இனிமையான காலம் எங்களை வாழ்க்கை ஒரு 25 வருஷத்துக்கு முதல். அதுக்குள்ளே இந்த சந்திரிகாண்ட காலம், பொருளாதார தடை, அதுக்குள்ளே சவுகாரம் இல்லாமல் இருக்கும், மண்ணெண்ணெய் இல்லாமல் இருக்கும், சீனி இல்லாமல் இருக்கும், அது வேறு பிரச்சனை. ஆனால் எங்கள்கிட்ட இருந்ததுகள் அப்படி இருந்தது. அதுகளை வச்சாவது நாங்கள் வாழ்ந்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயம். இப்போ அப்படி இருக்கே உள்ள இடப்பெயர்வு வந்து எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வருமாக்கெல்லாம் அங்கால போய் சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து அடிபட்டு இப்போ ஊரோடையும் வந்தாச்சு. ஆனால் நாங்கள் அதுகளை எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தத்தில் இழந்திருக்கின்றோம். எங்கள்கிட்ட அது எதுவுமே இல்லை, அத்தனை வயல்லிருந்து எல்லாமே இழந்திருக்கின்றோம். அது அப்புற பிள்ளைகளுக்கு கூட அதை செய்து அதை காப்பாற்றுற பக்குவம் அவைகள்கிட்ட இல்லை, அதால் தான் அவையல் இழந்தவையல். அப்போ அது வேறு கதை, அது இருக்கட்டும். இப்படி தான் எங்கள்கிட்ட அந்த குடும்பத்தின் அந்த சூழல் இருந்தது. இப்போ சில பேர் நினைக்கிறவங்க சொன்னால் நாங்கள் ஒரு 1000 வருஷம் சாப்பிடவும் இல்லை, உடுப்புடுத்தவும் இல்லை, அவ்வளோ கேவலமாக வாழ்ந்தாங்கள்னு சொல்லி தான் இப்போ சில பேர்கிட்ட கற்பனைகள் நோக்கங்கள் இருக்குது. ஏதோ நாங்கள் திடீரெண்டு வானத்திலேருந்து தேவதை வந்துறங்கி வரம் கொடுத்த மாதிரி, அப்படி இல்லை. இது போர் சூழலால் வந்தது. அது மக்கள் எதை விரும்பினாமோ அதை இயற்கை கொடுக்கும்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு வந்து இந்த போராட்டத்தை பயன்படுத்தி, அந்த மேல்தட்டு மக்களுக்கு போராட்டத்தை பயன்படுத்தி வெளியேறி விட வேணுமென்ற நோக்கம் இருந்தது. அது சரியாகவே நடந்து முடிஞ்சது. ஆனால் அது அவைன்ற அந்த நோக்கம் வந்து தூர நோக்கம் இல்லாதது, குறுகிய நோக்கத்துக்கான அந்த அவைன்ற பயணம் எந்த அளவுக்கு அது அவைகளுக்கு சாதகமாக வருதுன்னு சொல்லி இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். அதை பற்றி நான் சொல்லுவதாகவும் இருக்கிறேன். இனி வரும் காலங்களில் இவன் இந்த பயணம்ன்றது வெளிநாட்டுக்கு வந்து இங்கே தங்கி கொண்ட பயணங்களால் என்ன பின்னடைவு வரும்ன்றதை நான் சொல்லுவேன். அப்போ அப்படி இருந்த குடும்பத்திலிருந்து நானும் ஒரு கட்டத்தில் இங்கே நினச்சி பார்க்காம நான் வெளிநாட்டுக்கு வர வேண்டி வந்தது வந்தேன். ஒரு நாள் கூட நினச்சி கூட பார்க்காமல் இருந்த நான் வெளிநாட்டுக்கு வர வேண்டி வந்துட்டு வந்துட்டேன். வந்து நான் நின்ற ஒரு வீட்டில் அவைகள் சபைக்கு போகிறவைகள், அப்போ அவைகளோடு சேர்ந்து ஒரு நாள் நானும் போக வேண்டிய தேவை இருந்ததால் போனான். அப்போ நான் வந்த புதுசுன்றதால் எனக்கு இது எல்லாமே ஒரு கற்றுக்கொள்கிறதாக தான் இருந்ததை ஒழிய அதை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இல்லை, நேரடியாக விமர்சனம் பண்ணக்கூடாது தானே. அப்போ
அங்கே ஒரு பெண் போதகராக இருந்தவா அவள் சொல்லி கொண்டிருக்கிறா தான் யாழ்ப்பாணம் இன்னிடத்தில் பிறந்தனான், நாங்கள் சன்னதி கோயிலுக்கு இவ்வளவு சேவைகள் செய்த என்னுடைய அப்பா அப்படியான ஒரு குடும்பத்தில் நாங்கள் அங்கிருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டது, அப்புறம் இங்கே வந்து தான் நாங்கள் அதிலிருந்து மீண்டு இன்றைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் தாங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு பால் ஓடுது, தயிர் ஓடுது, இஞ்ச நெய் ஓடுது. ஏன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இந்த நாடு வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் காரணம் என்று சொல்லி போதிச்சு கொண்டிருந்தா. எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு போதிக்க வேண்டிய நேரம் அவள் போதிக்கிறா, கேட்க வேண்டியதும் கிடக்கடவை சரின்னு சொல்லி புறா எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீடுகளுக்கு வரும்போது அவள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி அனுப்பிக்க நான் அண்டைக்கு போனது புதுசுதானே. அவள் வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தில் மனதில் வச்சு கொண்டு என்ன தெரியாது என்னட்ட கேட்டா என்ன நினைக்கிறீங்கள்னு சொல்லி நான் சொன்னேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் ஏன் அப்படி சொல்கிறீங்களு கேட்டால் நான் சொன்னேன் இல்லை இப்படி இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லி கடவுள் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் அதற்கு நன்றியுண்டு. இல்லை இல்லை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் அதுக்கு வேறு ஒரு பதிலும் எனக்கு சொல்ல அவளை கோவம் இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு வந்த பதில் எனக்கு திடீரென்று இப்படி தான் கதைகள் வரும், எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு வந்த பதில் அது மட்டும்தான் கடவுளுக்கு நன்றி இப்படியும் இருக்கின்றது உலகத்தில் பல பிரச்சனைகள் உண்டு பாருன்னு சொல்லி வந்த ஒரு குறுகிய ஒரு மாதம் ஒரு 15 நாளுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் இது. நீண்ட நாட்கள் இல்லை, அன்றைக்கே அந்த மொழி தெரியாது சூழல் தெரியாது அப்படியான இடத்துலேயே அந்த எனது வாயிலிருந்து வந்த வசனம் இது கடவுளுக்கு நன்றி இப்படியெல்லாம் இருக்கண்டு பாருண்டு எனக்கு சந்தர்ப்பத்தை எனக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஏன்னு சொன்னால் நான் வெளிநாட்டுக்கு கனவுல கூட நினைக்கவில்லை, வெளிநாட்டுக்கு பாருன்னு சொன்னால் எப்பயோ வந்திருக்க வேணும், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தட்டி கழிக்கப்பட்ட நாங்கள் எதிர்பார்க்காமல் வெளிநாட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதை அந்த கடவுள் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்றான். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பக்கத்தை தான் பார்க்குறீங்கள், வெளியில் பல பக்கம் இருக்குது அதையும் பாருங்கள்னு சொல்லி. அப்போ நாங்கள் இழந்தது பசுக்கள், இங்கே உள்ளது மாடுகள். இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பசுன்னு சொன்னால் 33 கோடி தேவர்களும் குடியிருக்கிற இடம் இருந்தால், அவர்கள் இருந்தால் இந்த உலகம் எல்லாமே எல்லா மக்களுமே செழிப்பாக எந்த ஒரு ஏற்றதாழ்வும் இல்லாமல் செழிப்பாகத்தான் வாழ்வார்கள். அப்போ ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குற ஆக்களுக்கு அது அப்படி தான் கண்ணுக்கு தெரியும். அது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம், அது ஒரு பக்கத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்லி. இப்போவும் ரெண்டு பக்கம் இருக்குது, இரவு இருந்தால் பகல் இருக்கும், பகல் இருந்தால் இரவு இருக்கும், இறப்பு இருந்தால் புறப்பு இருக்கும், புறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும். அப்படி இந்த நிறைய கதைகள் இது வந்து நான் எதிர்பார்க்காமல் பார்க்குற சம்பவங்கள். அதை மனதில் நான் ஏன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் ஆழமாக பார்க்குறதால நான் அதை வச்சிருப்பேன். எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நானே அதை சுய விமர்சனம் பண்ணுவேன். எனக்கு இப்போ இந்த வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு சில நேரங்களை கடவுளே எனக்கு தந்திருக்கிறார். உனக்கு நேரம் இல்லாமல் ஓடி வந்து எல்லாம் பார்த்துட்டா நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் சொல்லுன்னு சொல்லி எனக்கு கடவுள் தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி தான் சொல்ல வேணும், நன்றி தான் நன்றி. வேறு அதை விட வேறு என்னத்தை சொல்கிறது. சரி, இன்னொரு சம்பவத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.